வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்னைக்கு பிரவீன் பூர்வாதில் ஹிந்தி சாகித்யகா சங்ஷிப்த் இத்திஹாஸ் அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய டிப்பணி பிரமர்கீத், பிராச்சீனில் உள்ள பிரமர்கீத் அப்படிங்கிற டிப்பணி பார்க்க போகிறோம். புக்கில் 139வது பேஜில் இருக்குது, சபா பப்ளிகேஷன் புக்கில். பிரமர்கீத், பிரமர் அப்படின்னா வண்டு. அந்த வண்டை கொண்டு பாடப்பட்ட பாடல். ஆனால் அந்த வண்டை மையமாக கொண்டு பாடப்பட்டிருந்தாலும் அது உத்தவ அப்படிங்கிறவனுக்காக பாடப்பட்டது. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த பேர் அதுக்கு வந்தது, என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சூர் சாகர்மே பிரமர்கீத் கா பிரசங்க அத்தியந்த ரோச்சக் ஏவம் தர்க்க பூர்ணக. சூர்தாஸால் எழுதப்பட்ட சூர் சாகர் அப்படிங்கிற புக்கில் ஒரு பகுதியாக பிரமர்கீத் அப்படிங்கிறது வருது. அதில் இருக்கக்கூடிய பிரசங்கு, இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, பாடல்கள் எல்லாமே, பாடல் வரிகள் எல்லாமே அத்தியந்த ரோச்சக், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே, சீன் எல்லாமே எப்படி இருக்குது, மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரோச்சக்குன்னா என்னது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டுமல்லாமல் தர்க்க பூர்ணக, ரொம்ப விவாத முறையில் பேசப்பட்டதாகவும் இருக்குது. யத்யபி அந்ய கிருஷ்ண பக்த் கவியோனேபி பிரமர்கீதோங் கி ரச்சனா கீஹ மகர் சூர் கிருத் பிரமர்கீத் உன் சப்சே உத்கிருஷ்டு ஹே. என்னதான் கிருஷ்ண பக்து கவிகள் நிறைய பேர் பிரமர்கீத் அப்படின்னு இதை பேஸ் பண்ணி, இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி, இந்த பிரசங்கத்தை பேஸ் பண்ணி எழுதியிருந்தாலும் சூரால் எழுதப்பட்ட பிரமர்கீத் தான் அந்த அனைத்திலும் மிகவும் சிறந்ததாக இருக்குது, உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரமர்கீத்மே நிர்குண் பக்திகா நிராகரன் கற்கே சகுண் பக்திக்கு சிரேஷ்டதா சாபித்து கீகையீக. பிரமர்கீத்தில் நிர்குண் உருவமற்ற அந்த வழிபாடு, ஞான மார்க்கத்தை எதிர்த்து நிராகரன் அதை நிராகரித்து சகுன் பக்தி உருவ வழிபாடு, ஒருவர் மேல் அந்த அவதார புருஷராக கிருஷ்ணனை நினைக்கிறாங்க, தங்களுக்குள் ஒரு தோழனாக நினைக்கிறார்கள், காதலனாக நினைக்கிறார்கள் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பக்தியினுடைய சிறப்பை சாபித்து கீகையிக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரூர் ஆக்கர் ஸ்ரீ கிருஷ்ணகோ விரஜபூமி சே மதுராலே ஜாத்தே ஹேன். அக்ரூர் அப்படிங்கிறவர் யாதவ குலத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் கிருஷ்ணரை விரஜபூமியிலிருந்து மதுராவுக்கு அழைத்து போகிறார். தேவகி தான் அவருடைய தாய் அப்படிங்கிறத சொல்லி யசோதா வந்து இவருடைய வளர்ப்பு தாய் அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் சொல்லி அவரை அழைச்சிட்டு போவார். அப்படி அழைச்சிட்டு போன பிறகு கிருஷ்ணன் மதுராவுக்கு சென்ற பிறகு கிருஷ்ணகே சலே ஜானே பர் விரஜகி கோபியா பிரியதம் கே விரகுமே தடப்தி ஹே. கிருஷ்ணர் போன பிறகு விரஜ பூமியில் இருக்கக்கூடிய கோபியர்கள் பிரியதம் தன்னுடைய காதலனான காதலனின் விரகுமே பிரிவு துயரில் தடப்தி ஹே துடிக்கிறார்கள். உதர் மதுராமே உத்தவ நாம்சே கிருஷ்ணகே ஏக் சகா ஹே ஜோ ஹமேஷா ஞான் அவுர் யோகு கி சர்ச்சா கர்த்தே ரஹதே ஹே. உதர் அப்படின்னா அங்கே மதுராவில் கிருஷ்ணர் அங்கே போயிருக்கார்ல அந்த இடத்துல, உத்தவ அப்படிங்கிற பெயரில் கிருஷ்ணனுக்கு ஒரு தோழன் சகா இருக்கிறான், தோழன் இருக்கிறான். ஜோ ஹமேஷா ஞான் அவரு யோகுக்கு சர்ச்சா கர்த்தே ரத்தே ஹேன். அவன் எப்போவும் ஹமேஷா எப்போதும் என்ன செய்கிறான், ஞானம் யோகம் அப்படின்னு அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவன், அதை பற்றியே பேசி கொண்டு இருக்கக்கூடியவன், சர்ச்சை செய்து கொண்டு இருப்பவன். கிருஷ்ண உன்ஹே பிரேம் பக்திக்கு சிக்ஷா தேனா சாத்தே தே. கிருஷ்ணர் அவருடைய அந்த புலம்பலை பார்த்துட்டு அது ஆஹோ ஆஹோன்னு ஞான் மார்க்க யோகத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணர் அவனுக்கு பிரேம் பக்தி எப்படி அப்படிங்கிறத கற்பிக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். சிக்ஷா தேனா சாத்தே, அந்த பாடம் கற்பிக்க விரும்புகிறார். இஸ்கேலியவே உன்ஹே விரஜமே கோபிகாவோ கே பாஸ் பேஜ்தே ஹே. அதனால் இந்த கோபியர்கள் கிட்ட அனுப்புனா நல்ல பாடம் இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால அங்கே அனுப்புகிறார், அவர்களிடம் அனுப்புகிறார். கே பாஸ் பேஜ்தே ஹே கேத்தே ஹே கி விரஜமே குச் அபோத் அபோத்
गोपियां हैं जो मेरा स्मरण करते हुए विरह ताप में झुलस रही हैं। அவர் சொல்றார், விரஜ பூமியில கொஞ்சம் அபோத் அறியாத முட்டாள் அப்படின்னு சொல்லலாம், அறியாத இன்னசென்ட் கோபியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு விவரமே தெரியாம இருக்காங்க அப்படின்னு அவங்கள தாழ்த்தி சொல்ற மாதிரி சொல்றார். அப்பதான் இவர் போவார் இல்லையா. ஜோ மேராஸ்மரன் கர்த்தே ஹுய விறகு தாப்மே ஜுலஜ்ரகிஹே, என்னை நினைச்சி நினைச்சி, மேராஸ்மரன் கர்த்தே ஹுய, என்னை நினைத்து கொண்டு விரக தாபத்தில் பிரிவு துயரில் ஜுலஜ்ரகிஹே, சுழன்று கொண்டிருக்கிறார்கள், உழன்று கொண்டிருக்கிறார்கள். தும் ஜாக்கர் உன்ஹே யோக் அவுர் ஞான் கி சூக்ஷ்ம பாத்தே சிக்காவோ தாக்கி வே மேரி சிந்தாசே முக்து ரஹே. நீ அவங்களுக்கு போய் யோகம் ஞானம் அப்படிங்கிற அந்த சூக்ஷ்மத்தை பற்றி அந்த நுணுக்கங்களை நீ அவங்களுக்கு கற்றுக்கொடு சிக்காவோ தாக்கி, அதன் மூலமாக ஏனென்றால் வே மேரி சிந்தாசே முக்து ரஹே, அதன் மூலமாக அவங்க என்னுடைய சிந்தனையிலிருந்து எண்ணத்திலிருந்து விடுபடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்து ஹோனான விடுபடுதல் விடுதலை அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ண சகா ஹோனேக்கே காரண் உத்தவக்கா கோகுல்மே அச்சா சுவாகத் சத்கார் ஹோத்தாஹே. இவர் கோகுலத்துக்கு போகிறாரு, அங்கே விரஜபூமிக்கு போகிறாரு, அங்கே கிருஷ்ணனுடைய தோழன் அப்படின்னு தெரிஞ்ச காரணத்தினால, அது தெரிஞ்ச உடனே அந்த ஒரே காரணத்துக்காக அவரை என்ன செய்கிறாங்க, சுவாகத்து சத்கார், அவரை நல்ல மரியாதையாக வரவேற்று விருந்தோம்பல்லாம் நல்ல சிறப்பாக செய்கிறாங்க. கோபியா படி உதாவலி ஹோக்கர் கிருஷ்ணக்கை பாரமே பார் பார் பூச்சிட்டேன். கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்திருக்கா இவன், அப்போ கிருஷ்ணரை பற்றி இப்போ அவருடைய அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. கிருஷ்ணர் எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு அவரை பற்றி ரொம்ப உத்தாவலி ஹோக்கர் ரொம்ப ஆர்வமாக கியூரியாசிட்டியோட என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. லேக்கின் உஸ்கி பர்வாக்கியே பினா உத்தவ யோக சிக்காத்தே செலுத்தேன். அதை பற்றி அவர் கவலையே படாமல் கண்டுக்காம, பருவாக்கியே எப்பினா கண்டு கொள்ளாமல் தன்னுடைய யோக விஷயங்களை பற்றி அவர் என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார், அதை டீச் பண்ண ஆரம்பிச்சிடுற. கோபியோங்கோ உன்கா யஹ் ரூஹ் ருக்கு பில்குல் ஜன்ஷ்தா நஹி. கோபியர்களுக்கு இவருடைய இந்த ஆட்டிடியூடு திமிர் நடத்த அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. இவங்க இவ்வளோ கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லாமல் கண்டுக்காமல் இருக்கிறாரே அப்படின்னு அவங்களுக்கு எரிச்சலாக வருது. கிருஷ்ணக்கே சகா ஹோனேக்கே காரண் வே உத்தவுக்கோ சீதே உத்தர் தேனா நஹி சாகத்தி. கிருஷ்ணருடைய தோழன் இல்லையா, அதனால் நேரடியாக முகத்துக்கு நேராக சொல்கிறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க, பதில் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, கொஷின் கேட்கவும் யோசிக்கிறாங்க. உசி சமய வஹாம்பர் ஏக்கு பிரமர் உடுத்தார் அகத்தாக. அந்த சமயம் பார்க்க அவங்களுக்கு அந்த அந்த பக்கத்தில் ஒரு வண்டு அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு பறந்துக்கிட்டு அலையுது. உடுத்தே பிரமருக்கோ சம்போதித்து கருத்தே ஹுயே கோபியா அந்யோக்தி ரூபமே உத்தவக்கி பார்த்தோம் கா கண்டன் கருத்திஹே அவர் உன்னே தர்க்கு பூர்ணு உத்தர் தேத்திஹே. ஸோ இதான் சாக்குன்னு இன்டைரக்டாக அந்த பிரமர் மூலமாக மறைமுகமாக இடக்கு மடக்கா நிறைய விஷயங்களை அந்யோக்தின்னா மறைமுகமாக சொல்கிறது, வேற இது மேலே தன்னுடைய கருத்தை புகுத்தி இன்னொருத்தருக்காக சொல்கிறது. ஸோ அது மூலமாக உத்தவனுடைய உத்தவ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டனம் செய்கிறாங்க, அதோட வாத விவாதங்கள்லாம் பண்ணுறாங்க, இடக்கு மடக்கா பதில் சொல்கிறாங்க, அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிண்டலாக பதில் அளிக்கிறாங்க. ஊதோ மனு நாஹி தசு பீஸ் ஏகு ஹுதோ ஜே கயோ சியாமு சங்கு. ஊதவ் அப்படின்னு சொல்லி அவனை விழித்து சொல்கிறவன், ஊதவ் மனு நாகி தசு பீஸ், எங்களுக்கு 10-20 எங்களுடைய மனது எதுவுமே இல்லை, மனு நாகி மனம் இல்லை, தசு பீஸ் 10-20 இல்லை, இருக்கிறது ஒன்று தான். ஏக்கு ஹுதோ ஒன்று தான் இருக்குது, அதுவும் ஜே அதுவும் கயோ ஷியாமு சங்கு, ஷியாமு சங்கு கயோ, சங்குனா உடன், ஷியாமுனா கிருஷ்ணனை குறிக்கிது, கிருஷ்ணனுடன் சென்று விட்டது அந்த மனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுடைய மனது இங்கே இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு எங்களுக்கு 10-15 or 20 மனது இருந்தால் நாங்கள் பிரித்து பிரித்து கேட்டுக்கலாம், எங்களுடைய கவனம் ஒரே இருக்கிற ஒரு மனதும் கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கோபியா கிருஷ்ண பிரேமுக்கு அப்ப நீ தீவிரதா ததா வாக்கு பட்டுத்தாசே உத்தவக்கோ ஹராதேத்திஹே. தங்களுடைய கிருஷ்ண பிரேம், கிருஷ்ணர் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு பக்தி, அதனுடைய தீவிரத்தை எடுத்து சொல்கிறதன் மூலமாக வாக்கு பட்டுத்தாசே, அது மட்டுமல்லாமல் பேச்சு திறமை, சாதுரியமாக பேசுகிறதன் மூலமாகவும், அவர் சொல்கிற ஒவ்வொன்றுக்கும் பதிலடி கொடுக்கறதன் மூலமாகவும் அவங்க உத்தவனை என்ன செய்கிறாங்க,
தோல்வியடைய செய்கிறாங்க. ஹராதேத்திகே தோல்வியடைய செய்கிறாங்க. இவங்க வெற்றி கண்டுறாங்க, பேச்சில் வெற்றி பெற்று விடுகிறார்கள். உத்தவ கோபி சம்வாதுக்கே அந்தமே உத்தவக்கா வித்யா அகங்கார் சமாப்பு ஹோ ஜாத்தாகே, அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய இதெல்லாம் இவ ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லி விட்டுருக்காரு. இது அறியாத பெண்கள், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி தான் சொல்லி விட்டுருக்காரு. அப்படிங்கும்போது என்ன, அவர் வேணும்னா அப்படி சொல்லி விட்டுருக்காரு. அப்போ இவர் ரொம்ப கூலாக பெருசாக பேசுவார். அதுக்கு அவங்களுடைய பதிலை பார்த்து இவருக்கு அகங்காரம் அடங்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அனுப்புனார் இல்லையா. ஸோ இவங்களுடைய உத்தவ கோபி சம்பாத், இவங்க ரெண்டு பேருடைய உரையாடலுடைய முடிவில் அந்தமே உத்தவக்கா வித்யா அகங்கார், உத்தவனுடைய கல்வி எனக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த மமதை அகங்காரம் சமாப்து ஹோத்தாக முடிவுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த டிப்பணி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.